ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதன் இருந்தாங்களாம். அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து என்னடா இது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்களாம். இப்படி இருக்கிறப்ப அந்த ஊரில் ஒரு முனிவர் வந்தாங்களாம். அந்த முனிவர் வந்து முக்காலமும் அறிந்தவர்களாம். அது வந்து இந்த ஏழை மனிதனுக்கு தெரிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்களாம். சொன்ன உடனே ஒரு எல்லாருமே சரி அப்படியா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்களாம். அப்புறமா இதை எல்லார்ட்டையும் சொன்னப்ப ஒரு விவசாயி வந்து சொன்னாங்களாம், ஏப்பா கொஞ்சம் நீ என்ன பண்ணுற, எனக்கு வந்து என் நிலத்தில் வந்து எதுவுமே விளைய மாட்டேங்குது, கொஞ்சம் அவர்கிட்ட நீ போனேன்னா கேளு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அந்த விவசாயி சொன்னாங்களாம். சொன்னோடனே சரின்னு அந்த ஏழை மனிதனும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறமா இன்னொரு ஆசான் வந்தாங்களாம். அவங்க வந்து சொன்னாங்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து சொன்னாங்களாம், ஏன்ப்பா நீ கூட சொன்னியே ஒரு முனிவர் இருப்பாங்கன்னு, அந்த முனிவர்கிட்ட நீ போனா இங்கே ஒரு ஆசான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போது வாயே பேச முடியல கொஞ்ச நாளாக, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கேளுப்பா போனேன்னா அப்படின்னு அவங்க அந்த ஆசானோட ஒய்ஃப் கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த ஏழை மனிதனும் சரி போனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா வந்து ஒரு மல்யுத்த வீரன் வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், எப்பா தம்பி நீ தானப்பா அந்த முனிவர் வராங்கன்னு நீ சொன்ன, அந்த முனிவர்கிட்ட நீ போனேன்னா நான் ஒரு மல்யுத்த வீரன், எனக்கு வந்து நான் அப்படியே ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன்னா என்னோடய மனநிலை வந்து எங்கேயாவது போயிடுது, இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மல்யுத்த வீரன் சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த ஏழை மனிதனும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படியே வந்து சொன்னப்போ அந்த முனிவர்கிட்ட அந்த ஏழை மனிதனும் போனாங்களாம். போன உடனே முனிவர் சொன்னாங்களாம், வாப்பா நீ வந்து என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், ஆனால் நீ என்னை த்ரீ தான் கேட்கணும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த ஏழை மனிதன் நினச்சாங்களாம், அச்சோ மூணு தான் சொல்லணுமா, இங்கே என்ன என்கிட்ட ஒரு ஆசான் சொன்னாங்க, மல்யுத்த வீரன் சொன்னாங்க, அப்புறம் ஒரு விவசாயி சொன்னாங்க, இவங்களே மூணு வந்துடுறாங்க, என்னோட சேர்த்து நாளாச்சே என்ன தரா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்பியும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா, சரி நம்மளை நம்பி நம்ம ஒரு ஏழை மனிதன், ஆனால் நம்மளை நம்பி ஒரு மூணு பேர் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நினச்சது தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு அந்த மூணு பேர்கிட்ட பேசுனாங்க இல்லையா அந்த ஏழை மனிதன், அதை மட்டும் சொன்னாங்களாம். சொன்ன உடனே முனிவரும் என்ன தீர்வுன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அப்புறமா வந்து அவங்க ஊருக்கு வந்துட்டாங்களாம். வந்தப்போ வந்த உடனே விவசாயி வந்து கேட்டாங்களாம், என்னப்பா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த ஏழை மனிதன் சொன்னாங்களாம், சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் நிலத்தில் ஒரு கிணறு வெட்ட சொன்னாங்க அப்படின்னு அந்த ஏழை மனிதன் சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த விவசாயி சொன்னாங்களாம், அப்படியாப்பா என்னால் ஒருத்தனாக சேர்ந்து என்னால் பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேரும் வேணா பண்ணலாமா அப்படின்னு அந்த விவசாயி கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த ஏழை மனிதனும் சரி வாங்க வெட்டலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் வெட்டாங்களாம். வெட்டப்போ அதில் ஒரு தங்க புதையல் கிடச்சிதான். தங்க புதையல் கிடச்ச உடனே அந்த விவசாயி சொன்னாங்களாம், நீயும் நானும் சேர்ந்து தான் நம்ம இந்த
குழியை வெட்டினோம், அதனால் நம்ம ரெண்டு பேரும் 50-50 ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு விவசாயி சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த ஏழை மனிதனும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். 50-50 ஷேர் இல்லை, அதனால் அந்த ஏழை மனிதன் ரொம்பவே ரிச்சாக மாறிட்டாங்களாம். நல்லா செம்ம நல்ல ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நல்லாவே ரொம்ப ரிச்சாக இருந்தாங்களாம். அப்புறமா இந்த ஆசான்கிட்ட போனாங்களாம். போன உடனே அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்டாங்களாம், என்னப்பா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். சொன்ன உடனே அந்த ரிச்சானங்க சொன்னாங்களாம், அதுவா இந்தோ இந்த மருந்தை கொடுத்து உங்கள் ஆசானை காப்பாற்ற சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே சரின்னு அதையும் எடுத்து கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே அந்த ஆசானுக்கும் பேச்சு வந்துருச்சான். அப்புறமா அந்த ஆசான் சொன்னாங்களாம், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே சரின்ட்டு வந்துட்டு இருந்தப்ப வந்துட்டு திரும்பியும் போயிட்டு அந்த ஆசான்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு பேச்சு வருதா, இனிமே வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த ஆசான் கேட்டாங்களா, இருப்பா இருப்பா, நீ எனக்கு பேச்சே வர வச்ச, அதனால் நான் உனக்கு ஏதாவது தந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த ரிச்சானமன் சொன்னாங்களாம், அப்படியா, எனக்கு கல்வி வேணும், நான் வந்து நான் படிக்கலாம் இல்லை, நீங்கள் நல்ல நாலேஜ்டு பர்சன் தானே, எனக்கு கல்வி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த ஆசானும், சரிப்பா கண்டிப்பாக நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு கற்று தந்த உடனே இப்போது அந்த ஏழை மனிதன் வந்து ரிச்சாகவும் மாறிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு கல்வியும் தெரிஞ்சிருச்சு. அப்புறமா இந்த மல்யுத்த வீரன்ட்ட போனாங்களாம். போன உடனே அவங்களுக்கு அடையாளமே தெரிலையா, யார் நீங்கள் ஏதோ யார் அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த ரிச்மன் சொன்னாங்களாம், இந்த மாதிரி என்கிட்ட கூட சொன்னீங்களே அந்த ஏழை மனிதன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க ரிச்சாங்கன்னாங்கன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த மல்யுத்த வீரன் கேட்டாங்களாம், சரி சரி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே, அதுவா நீங்கள் வந்து இந்த வீரம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும், அப்போ தான் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த மல்யுத்த வீரன் சொன்னாங்களாம், என்னது இது இப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி இந்த மாதிரி ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த ரிச்மன் சொன்னாங்களாம், ஏன் என்னையை கூப்பிடுங்களேன், எனக்கும் தான் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவங்களும் சரின்னு கற்றுக் கொடுத்தாங்களாம். இப்போது அந்த ஏழை மனிதன் வந்து பணக்காரனாகவும் மாறிட்டாங்க, இப்போ நாலேஜ்டு பர்சனாகவும் மாறிட்டாங்க, இப்போ கடைசியில் அவங்களுக்கு ஒரு வீரனாகவும் ஆயிட்டாங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த ஏழை மனிதன் வந்து அந்த விவசாயிக்கு அந்த ஆசானுக்கு அந்த மல்யுத்த வீரனுக்கும் ஹெல்ப் பண்ணதுனால தான் அவங்களுக்கு கல்வி கிடச்சிது, ரிச்சான மேனாக ஆனாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து வீரமும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன் செகண்ட், இட்ஸ் யுவர் தரு வித் கோல்ட்ஃபிஷ் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தரு வித் கோல்ட்ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.